ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அன் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜோகோ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோலுடைய சேலரி பேக்கேஜ் எவ்வளோ, அதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்ன, நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுது, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஜாப் ப்ரொஃபைலில் கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். தென் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கையும் நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், அங்கே போய்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோகோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ரோலுக்கு இப்போ வந்து கால் ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து எந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் 2022 ஆர் 2023, இந்த ரெண்டு பாஸ்ட் அவுட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இவங்க பர்டிகுலராக ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கால் ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கோ இல்லை மோர் தென் ஒன் இயர் கேப் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கோ இவங்க வந்து கால் ஃபர் வந்து பண்ணலை. ஸோ கம்பல்சரி நீங்கள் எய்தர் 2022 பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும், இல்லை 2023 இப்போ கரண்ட்லி வந்து படிச்சுட்ருக்கிற ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இருக்கணும். எந்த ஸ்ட்ரீம் எல்லாம் யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, பிஇ பிடெக் எம்சி அண்ட் எம்எஸ்சி, இதில் பிஇ பிடெக் வந்து எனி ஸ்ட்ரீம் வேணால் இருக்கலாம், நீங்கள் இசிஏ இருக்கலாம், சிவில் மெக்கானிக்கல், எனி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ஸ் பேக்ரவுண்ட் வரதால் அவங்களுமே வந்து இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் கேப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, 12th உங்கள் காலேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் 1 இயர் கேப் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அரியர் இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ப்ரோ அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரலாம். ஸோ ஒரு அரியர் வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க, விச் மீன் நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு அரியர் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் ஜாப் சேரத்துக்கு முன்னாடி அந்த அரியருமே வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இது வந்து அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாலாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா. அண்ட் உங்களுடைய அகாடமிக் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக 60% அண்ட் அபோவ் வந்து இருக்கணும். 60%க்கு பிலோ இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களோட லக்கு அந்த ஹெச்ஆர் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போது இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது கம்பேரேட்டிவ்லி டு அதர் எம்என்சி ஜோகோவில் கொஞ்சம் டஃப்பாக தான் வந்து இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னே நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கலாம், 6 ரவுண்டாகவும் வந்து பிரிக்கலாம். 3 கேட்டகரியாக பிரிக்கிறப்போ, ஒரு ஆப்டிடியூட் கேட்டகரி 1, தென் ப்ரோக்ராமிங் கேட்டகரி 1, தென் ஃபைனலாக ஹெச்ஆர் கேட்டகரி 1. இதில் ஒரு ஒரு கேட்டகரியிலையும் 2 ரவுண்டு அவங்க வந்து வைப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆப்டிடியூடு, இந்த ஆப்டிடியூடில் ஜென்ரல் ஆப்டிடியூட் அதாவது டைம் ஆவரேஜ், மேக்ஸ் ரிலேட்டட், நியூமரிக்கல் எபிலிட்டி ரிலேட்டட், அனலிட்டிக்கல் ஸ்கில் ரிலேட்டட், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடில் வந்து கேட்பாங்க. தென் ஆப்டிடியூட்லேயே 2வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த சி லாங்குவேஜை பேஸ் பண்ண எம்சிக்யூ வந்து கேட்பாங்க. இந்த மொத்தமாக சி லாங்குவேஜ், எம்சிக்யூ அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் ரெண்டுமே சேர்த்து 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதில் எவ்வளோ கொஷின்ஸ் எந்த ரவுண்டுக்கு வந்து போவோம் அப்படிங்கிறது எக்ஸாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே பேசிக் ப்ரோக்ராமிங், தென் அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்னு 2 ரவுண்டு வந்து ப்ரோக்ராமிங்லேயே வந்து வரும். இந்த பேசிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, பேஸ்ட் ஆன் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, சி ஷார்ப், எனி லாங்குவேஜில் நீங்கள் வேணால் இதை வந்து அட்டன் பண்ணலாம். பட் ஜோகோ அப்படின்னு வரப்போ முக்கியமாக நீங்கள் சி தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்டர்வியூவை ஈஸியாக வந்து கிராக் பண்ணுறதுக்கு. அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்கில் மொத்தம் 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அந்த 2 கொஷினுமே வந்து எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். பட் ஜோகோ ப்ரிஃபர் பண்ணுறது சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப் அண்ட் ஜாவா, இந்த 4 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தான் ஜோகோ வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் ரவுண்டையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஹெச்ஆர் ரவுண்டு வரும். ஹெச்ஆர் ரவுண்டில் 2 ரவுண்டு இருக்கும், ஒன்று டெக்னிக்கல் ஹெச்ஆர், தென் ஜென்ரல் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் ஹெச்ஆரில் கோடிங் ரிலேட்டடு, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடு, டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடு, அல்காரிதம் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஓரலாக வந்து கேட்பாங்க வாய் வழியாக. நீங்கள் வந்து அதுக்கு வந்து அந்த நீங்கள் இன்கேஸ் உங்களோட இன்டர்வியூ வந்து ஆஃப்லைனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க, இல்லை விர்ச்சுவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் ஜோகோ மீட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்டில் கோடிங் கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஓரெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் ஃபைனலாக வந்து ஜென்ரல் ஹெச்ஆர் வந்து போவாங்க. ஜென்ரல் ஹெச்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் ஏன் ஜோகோவுக்கு வந்து வர போகிறீங்க, இந்த மாதிரியான ஜெனரிக்கான கொஷின்ஸ் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ரவுண்டில் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜோகோவுடைய அந்த இன்டர்வியூ எக்ஸாம் பேட்டர்ன் இதுலாம். ஸோ இப்போது முக்கியமான ஒரு கொஷின், ஒரு சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ தருவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும்.
2022 வரைக்கும் 6.5 எல்பிஏ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த இயர் ஆம்பிஷன் அண்ட் கிளாஸ் ஸ்டோருடைய ரிவ்யூ படி ஜோகோ வந்து 7.6 எல்பிஏ பர் ஆனம் வந்து ஃப்ரெஷர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து கொடுக்குறாங்க. 7.6 எல்பிஏ அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு டேக் ஹோம் வந்து 56,000 கிட்டத்தட்ட 58,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக் ஹோம் வந்து வரும். ஒரு ஃப்ரெஷருக்கு அது வந்து ஒரு நல்ல சூப்பர் குட் சேலரி. அதுவும் ஜோகோன்ற மாதிரி கம்பெனியில் உங்களுக்கு இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உள்ளே வந்து நிறையா இருக்கும். ஸோ மேலே சொன்ன எக்ஸாம் பேட்டர்ன் படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கம்மிங் பேக் டு முக்கியமான டாபிக், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ஸ்கில் செட்ஸ் எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டே கீ ஸ்கில் செட் தான். ஒன்று இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், போத் வெர்பல் நான் வெர்பல் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். தென் கோடிங்கில் வந்து எய்தர் C++, C#, அப்படி இல்லைனா ஜாவா, இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜில் மோர் தென் ஆவரேஜாக நீங்கள் வந்து கோடிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஜோகோவில் எப்போவுமே இன்டர்வியூ அப்படிங்கிறது டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி சேலரி பேக்கேஜ் வந்து தராங்க, அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃப்ரீ பெனிஃபிட்ஸுமே வந்து உங்களுக்கு ஜோகோ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஜாப் வந்து ஆன்போர்ட் ஆனதும் இந்த ஜாப் பர்டிகுலராக எந்த லொக்கேஷனில் இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ சென்னை மட்டும் இல்லாமல் தென்காசி, மதுரை, சேலம் இந்த மாதிரி நிறைய சிட்டிஸில் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்ருக்காங்க ஜோகோ. ஸோ நீங்கள் சென்னை மட்டும்தான் போவீங்க அப்படின்லாம் வந்து கிடையாது, தென்காசிக்கு வேணுனாலும் நீங்கள் போகலாம், சேலம் போகலாம், மதுரை, கோயம்புத்தூர், எனி லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் வந்து அவங்க வந்து தருவாங்க. மேபி உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷன் எதுவோ அதை பேஸ் பண்ணி கூட அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க, இன்கேஸ் நீங்கள் இந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரப்போ தான் நீங்கள் முக்கியமாக ஆப்டிடியூட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டைமு, ஒர்க்கு, அனலிட்டிக்கல் திங்கிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பெட்டராக இருந்துச்சுன்னா கூட கோடிங்கில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே வந்து உள்ளே வந்து நிறையவே இருக்கும். ஏன்னா உங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கூட ஒரு சில ஹெச்ஆர்ஸ் வந்து இருப்பாங்க, இன் ரேர் கேசஸ் அது. ஆனால் பட் கோடிங் எக்ஸ்ட்ரீமாக வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஜோகோக்குள்ளே வந்து நம்மளால் வந்து ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நீங்கள் என்னெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு முன்னாடி இயரோ இந்த மாதிரியான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து ஒரு வாட்டி வந்து கோத்ரோ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஹேக்கர் ரேங்க் மாதிரியான நிறைய வெப்சைட்ஸில் ஜோகோவுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கோடிங் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜோகோவோட இன்டர்வியூ இப்படி தான் வந்து கேட்பாங்க, அதாவது கொஷின் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா உங்களோட கோடிங் எபிலிட்டி வந்து அதிகமாகும், அட் த சேம் டைம் ஜோகோவுடைய இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு வந்து அங்கே வந்து வர வச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ப்ரிப்பேரேஷன் லிங்க்குமே நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். பட் அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் அதையும் தாண்டி நிறையா வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஜோகோவோட இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ண முடியும். ஆல் த வேஸ் கீழே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இன்டர்வியூ வந்து கூப்பிட்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது இருக்கும். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.